ஏன் இன்றைக்கி பார்க்க பொழுது கிறிஸ்தவம் தான் மிக மோசமான ஒரு மதம் இருக்குது. உழவுகளுக்கு நம்பர் ஒன் கிறிஸ்தவம், வேறு எந்த மதத்திலையும் இவ்வளவு பழகம் இருக்குது. உலகத்தில் எந்த மதத்திலையுமே இவ்வளவு உழவு கிடையாது. எந்த இயேசுநாதரும் ஒன்றாயிரம் பாடலாம்னு ஜெபித்தார்களோ அவங்க அந்த இயேசு காலத்தில் தான் அதிகமாக பரவாயில்லை. உலகத்தில் வேறு எந்த மதத்தில் எவ்வளோ பரவாயில்லை. அப்போ எதை நம்ம நம்புறது? இயேசுல கருதி வீட்டு பயப்படுத்தி வீட்டு போ நினைக்குள்ளால ஒன்றா இருக்கிறதுக்கு முடியலன்னு சொன்னால் நம்ம உண்மையிலேயே இயேசுவை பணியத்தான் செய்கிறோம் அங்கே ஒரு கேள்வி. ரெண்டாவது, மதங்களுக்குள்ளே மாறி மாறி விருப்பணும். கிறிஸ்தவன் இந்து வருக்கலாம், இந்து முஸ்லீம் வருக்கலாம், முஸ்லீம் மாறி மாறி மதங்களுக்குள்ளே வெறுப்புணர். அப்போ இதில் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறது யார்? நம்ம எல்லாம் சண்டை போட வேண்டாம், மதங்கள் பேரால் அடி போட வேண்டாம், மத நேயத்தை ஒன்று திருப்போம் என்று சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு? கிறிஸ்தவர்கள் செய்ய முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் உலகத்தில் இதெல்லாம் இயேசுடைய கொள்கைக்கு மாறுபட்ட காரியங்கள். ஜாதிய பேரால் எவ்வளவுக்கு பிரச்சனை? நான் முழுவதும் மாட கொன்ன தப்பு தப்பு, ஆனால் மனுஷனை கொல்ல தப்பு இல்லைங்கிறது நினைக்கிறது. மாட கொல்லவே கொல்லப்படலாம், மனுஷனை கொண்டா நினைக்கிறாங்க. அந்த நிலைக்கு போயிருக்கு ஜாதி, காட்டப்பட்ட ஜாதி. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொழி வழி மொழியின் பேரால் பிரச்சனைகள். அவ்வளோதான். மலையாளியா அல்லது சுந்தரீசா பாகிஸ்தானியா அவங்களுக்குள்ள மொழியின் பேரால் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள். மாற்று மொழியினரை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றது. இனி பார்க்கும்போது தேசியத்தின் பேரால் குழவுகள், பாகிஸ்தானா இந்தியாவா சைனாவா இந்தியாவா, இதெல்லாம் என்னது? நற்செய்திக்கு எதிரான போக்கு, இயேசுடைய திட்டத்திற்கு எதிரான போக்கு, கடவுள் விருப்பத்திற்கு மாறான போக்கு. இப்படிப்பட்ட நிலையத்தில் மக்களை விழுவிப்பதையா காப்பாற்றுவது யார்? அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்காக தயாராக இருக்கக்கூடிய நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுக்கிறது யார் செய்யறோம்? நாமே அடிமையாக இருக்கும்போது எப்படி விடுதலை கொடுக்கிறோம்? வழி இழந்தவன் பார்வை இழந்தவன் பார்வை இழந்தவனுக்கு வழிகாட்டணும். அப்போ நமக்கு முதல்ல விடுதலை தேவைப்படும், விடுதலை தேவைப்படும். எனவே தான் இந்த சென்டருக்கு கடந்து செல்ல ஆண்மையான போடணும். பியாண்ட் கோ பியாண்டுங்கிற வார்த்தையை வேண்டும். ஏன் கடந்து செல்லணும்னா, இந்த குறுகிய பார்வையினால் மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறாங்க. மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால, மொழியின் பேரால, தேசியத்தின் பேரால் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு ஏது நற்செய்தி? நாம் ஒன்று என்கிற நிலையை உருவாக்குறது தான் நற்செய்தி. அப்போ அந்த நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆன்மீக தோட்டத்தினுடைய முயற்சி. அதுதான் கடந்து செல்கிறேன் என்ற வார்த்தையை பார்க்கணும். இது பைபிளில் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். கடந்து செல்கிறது பாஸ்கா, இயேசுடைய இறப்பு இருக்கு பாஸ்கா. அப்போ என்ன கடந்து போகணும்னா, இந்த குறுகிய பார்வையை கடந்து போகணும். கிறிஸ்தவ இந்து முஸ்லீம் என்கிற பார்வையை கடந்து மனிதர்கள் என்கிற ஒரு நிலைக்கு வரணும். தமிழன் அல்லது மலையாளி என்கிற உணர்வை கடந்து மனிதன் என்கிற நிலைக்கு கடந்து, இந்தியா பாகிஸ்தான் என்கிற நிலையை கடந்து நாம் மனிதர்கள் என்கிற நிலைக்கு கடந்து போக வேண்டும். அதனால் ஜாதியின் பேரால் கடந்து போய் மனித நிலைக்கு வர வேண்டும். அப்படியானால் நம்முடைய நற்செய்தி பணி என்கிறது இணங்கி ஒருங்கிணைக்கின்றது. எல்லாரையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய பணி, இதை மனசில் வச்சால் திட்டம் போகணும். அப்படிப்பட்ட திட்டத்தில் தான் ஆண்டவருடைய இயேசுடைய விடுதலை பணி நம்ம செய்யணும். அதுதான் விடுதலை. அவன் கடந்து போகிறதுக்கு என்ன செய்யணும்? கடந்து போகணுமானால் நான் ஒரு ஆன்மீக நிலைக்கு வரணும். இந்த உலகத்தில் எல்லாமே சக்தி குறுகிய எல்லைக்குள்ளதான், எல்லா மதங்களுமே குறுகிய எல்லைக்குள்ள எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற வார்த்தை ஆங்கிலம் சொல்கிறாங்க. குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் கிடையாது எல்லா மதமும். அதனால் ஒரு மதமும் உலகத்தை இணைக்க முடியாது, எந்த ஜாதியும் உலகத்தை இணைக்க முடியாது,
எந்த மொழியால் இணைக்க முடியாது, எந்த நாட்டால் இணைக்க முடியாது. ஆன்மீக நிலை ஒன்று தான், விடுதலை பெற்ற நிலை. அதுக்கு இதெல்லாம் கிடையாது, இந்த குறுகிய எதிரே கிடையாது. ஆன்மீகம் ஒன்று தான் அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடியது. இதனால் ஆன்மீக நிலையில் இருந்து தான் இந்த உலகத்தை நம்ம ஒருங்கிணைக்க முடியும். இப்படிப்பட்ட ஒருங்கிணைக்கும் நிலைக்கு பைபிளில் ஆதாரம் இருந்தால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக தெளிவாக இருக்கும். நிறைய கொஸ்டின் தத்துவிக்கப்பாக இப்படி போகத்தை பற்றி எல்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி வந்து சென்ற நடத்துறது எப்படி ஒத்து போகும். நான் பைபிளை கடைப்பிடிக்கிறேன். பைபிள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? அதை எப்படி பைபிள் ஒழுக்கா படிக்கிறேன், யோகா நம்பிய நேரம் ஒழுக்கா படிக்கிறேன். அது என்னது? இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடக்கூடிய நிகழ்ச்சியமாக அதில் நான் கேட்குறேன். உடனே நாங்கள்லாம் சமாரியர்கள், மலைக்கு மேலே கடவுளை வழிபடுகிறோம். நீங்கள் யூதர்கள், எருசலேம் தேவாலயத்தில் கடவுளை வழிபடுவீங்க. ரெண்டுமா தான் நான் ஜாதி சமாரிய பெண்ணு, ஒரு தாழ்ந்த ஜாதி, நீங்கள் யூதன் பெரிய ஜாதி. உங்கள் மதம் வேறு, எங்கள் மதம் வேறு. என்ன ஜாதி வேறு, உங்கள் ஜாதி வேறு. எனக்கு மதம் வேறு, உங்களுடைய மதம் வேறு. அப்போ எதுவாக உண்மையான ஆண்டவர் விரும்பக்கூடிய வழிபாடு கேட்டு ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அம்மா நம்பு காலம் வருகிறது. அப்பொழுது மெய் அடியார்கள், மெய் அடியார்கள் கடவுளை வழிபடுவது மலையின் மீதும் அல்ல, எருசலேமிலும் அல்ல. ரெண்டு மதத்தையும் தூக்கி அறிந்தீர்கள் சொல்றார். ரெண்டு மதத்துலேயும் எருசலேம் கிடையாது, உண்மையான மலைக்கு மேலேயும் கிடையாது. இங்க ஆவியில் உண்மையிலும் தந்தையை வழிபடுவது ஆவிக்குரிய முறையில் உண்மைக்கு ஏற்ப கடவுளாகியா இருக்கிறார், அவரை உள்ளத்தில் வழிபடுவார். அப்படி ஒரு கனவு இயேசு வச்சுக்கிட்டு இருக்கிறார் யோகாதான். அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்க போச்சு. நான் குருமணத்தில் படிக்கும் பொழுது அந்த சென்டென்ஸ் அதனால என்னுடைய குறித்து லட்சியமாக எடுத்துக்கொண்டேன். ஆ மீறும் உண்மையினேங்கிற வாக்கியம் போட்டிருக்கேன். குறித்து லட்சியம் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விவிலியத்தில் பைபிள் சொல்லப்பட்டுள்ள இந்த ஒரு சித்தாந்தத்தை செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆண்டு. அதுதான் ஒவ்வொன்றும் அடிப்படையாலும் பயன்படுத்தப்படும். ஆன்மீக நிலைக்கு வரும் மதங்கள் எல்லாம் தான் தெரிவாங்க. அதில் என்ன சொல்லணும்னா, மதங்கள் இதெல்லாமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்து. ஆன்மீகம் பொது சொத்து. இது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பிரைவேட் பார்ட்டின்னா ப்ராப்பர்ட்டின் போது அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா. இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்தால் இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நான் சொல்கிறது நீங்கள் கேட்டாங்க, இஷ்டம் போல் எதுவும் செய்ய முடியும். அங்கே ரோட்டில் வேணும் அதிகாரம் காட்டணும், அது பொதுப்படாது. எல்லாருக்கும் பொதுவாங்க, அங்கே தான் அதிகாரம் காட்டணும். இதுபோல் அவங்களுடைய மதம் ஒரு தனியாருடைய ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு ஒரு சட்டவரியை கொழுந்து வச்சுட்டு அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க தனியாட முடியாது, எங்கள் பாடம் உங்களே எங்கள் பாடம் எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆன்மீகங்கிற நிலைக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் பொதுவாக பொது சொத்து, எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் சொந்தம், எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம். எந்நாட்டவரும் எந்நாட்டவரும் இந்த ஒரு வேந்த லட்சியம் உள்ளது. அப்படியான அந்த ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்காக நம்ம என்ன, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உலகத்தை மனிதன் ஏற்றி உருவாக்கக்கூடிய வானகத்தில் இருக்கிற உலகத்தில் எங்கள் தந்தை, பதவி இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கெங்க வார்த்தையிலே எல்லாம் அடங்கி கிறிஸ்தவருடைய பிதாவேன்னு சொல்லலை, அல்லது எங்கள் ஒரு சிலருடைய பிதாவே இல்லை, உலகத்தில் எல்லா மக்களின் தந்தை எங்கள் பிதாவே. புதிய படிப்புகள் எங்களுக்கு பெண்டக தந்தை. அப்போ எல்லாருக்கும் கடவுளுங்கிற முறையில் வரும்போது எல்லாரையும் சகோதரெல்லாம் பார்க்கணும், சகோதரிகளாக பார்க்கணுங்கிற மேலே தான். இதுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்கனவே சில வழிமுறைகளை வச்சுருந்தாங்க. இந்த ஒருங்கிணைக்கு பண்ணிக்காங்க, அதுவும் எல்லாம் கடைப்பிடிக்கான்னு சொல்லலை. ஆனால் விடுமுறை இருக்குது வத்திக்கான் சங்கத்தில், அது 65 61-65 வரை ரோமில் வத்திக்கான் சங்கத்தில் எல்லா 1000 கூடி 5 வருஷம் 4 வருஷமாக ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் ஒரு சித்தாந்தம் என்னென்னா, கத்தோலிக்கர் அல்லா புற கிறிஸ்தவர்களோடு உறவு என்கிற ஒரு சித்தாந்தம். அதுக்கு பிறகு தான் இப்போ யூசிசின்னு சொல்லுவோம், கிறிஸ்தவர் ஐக்கிய பேர். கத்தோலிக்கர்கள் தந்தைக்குள்ளாரிய ஒரு சிறுசெட்டியாக இருக்காமல் மற்ற கிறிஸ்தவ சபைகளோடு தொடர்ந்து உரையாடி உறவாட வேண்டும். அது இப்போ யுனைடெட் கிறிஸ்டியன் கவுன்சில் என்கிற பேரில் செயல்பட்டு கொண்டு எங்களால் பங்குவதைகளும் தெரியல. கொட்டாரம் யூனிட்டில் எங்களுக்கு எல்லா மாதமும் இந்த கூட்டம் நடக்குது. வாரத்துக்கு மாதம் கடைசி திங்கட்கிழமை
நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்துச்சு. இந்த மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா நாலு மணிக்கு போல் அந்த ஜபசக்தி ஆட்சி இருக்குல்ல, பின்னால் ஒரு ஜப கூட்டம் நிறுத்தி சந்தர்ப்பத்தையே வருது. அதில் இந்த மாதம் கூட்டம் வச்சுருக்கோம். சில வீட்டில் கூட்டத்தில் இங்கே வருவாங்க, மாற்றி மாற்றி வைப்போம். அப்போ இப்படி உபரி மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு பதினாறு வீட்டு வச்சுட்டு அந்தந்த அவங்க வசதியான நேர்த்திகளில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை, அது உபரி மாவட்ட அளவிலையும் கோட்டார் கிறிஸ்தவ தலைவர் மாதத்தில் ரெண்டாவது திங்கக்கிழமை சாயந்தரம் அங்கே கோட்டார் பிஷப் ஹவுஸில் வச்சு எல்லா பிஷப்ஸுகளுடைய நிர்வாகிகள் வந்து 10-70 பேர் கூடுவாங்க. அது நடந்துட்டு மாதம் எல்லாம் ஆயிருக்கிறோம். ஸ்ரீ செல்வதன் சர்வேஸ்வரி பத்தங்கோஸ் எல்லா சபைகளும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை யூசிஸ். அது ஒரு நல்ல அமைப்பாக உபரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் செயல்பட்டு வருது. அந்த அமைப்புக்குள்ளே வருகிறவர்கள் ரொம்ப ஒற்றுமையாக நல்லா போயிட்டுருக்காங்க. பல பொதுக்கால பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறது இணைஞ்சு போகிறாங்க. நல்லாயிருக்கு. ரெண்டாவது திருச்சபையில் இன்னொரு விதிமுறை என்ன வச்சாங்கன்னா, கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு உறவு. அதாவது கிறிஸ்தவ எல்லாரும் சொல்லும்பொழுது முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர் அல்லாத சமயம். அப்போ கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லணும்னா, வத்திக்கான சங்கத்தில் கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு நீங்கள் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இக்கொட்டிலே சேராது இக்கடையே சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. கிடையாது கிறிஸ்தவ அமைப்பை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவற்றை நான் கூட்டி சேர்க்க வேண்டும். அப்போ பார்க்குறது அவங்க இயேசுடைய ஆடுகள் ஆனால் சேறு கிடக்கிறாங்க, அவங்களையும் கூட்டி சேர்க்கணும். அப்படி ஒரு முதுக்கு பேர் வத்திக்கான் சங்கங்களுக்கு அத்தெளிவான சில வழிவரையை காட்டியிருக்கிறது சொல்லுது பல் சமய உரையாடல் அப்படி ஒரு வார்த்தை, அல்லது மத நல்லிணக்க கூட்டம். பிற சமய மக்களோடு உரையாடி உறவாடி இணைந்து போகின்ற ஒரு இது திருச்சபையில் இன்னொரு ஸ்டேஜ். அப்போ கத்தோலிக்க அல்லாத கிறிஸ்தவர்களோடு உறவு என்கிறது யுனைடெட் கிறிஸ்டியன் கவுன்சிலுங்கிற அமைப்பு. ரெண்டாவதாக கிறிஸ்தவர் அல்லாதவரோடு உள்ள உறவுங்கிறது பல் சமய உரையாடல் என்கிற ஒரு அமைப்பு. குமரி மாவட்டம் நமக்கு அந்த அமைப்பு நல்லா செயல்படும். அப்போ இதில் என்னென்னா எல்லோரும் சேரலை, அதுதான் பிரச்சனை. எல்லோரும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஈடுபட்டால் அந்த பிரச்சனை இல்லை. மதுவரையே வராது, பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு நம்ம பிரிச்சுருவாங்க. நானும் ஐயாங்கிற ஒரு எண்ணத்தில் போகும்போதுதான் பிரச்சனை, நாம்ங்கிற நிலை வரும்பொழுது பிரச்சனை போயிடுது. இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் ஒருங்கிணைஞ்சு போகும்போது சேர்ந்து போகிறது நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப யோசிச்சு பரிசமய முறையாளர் நினைஞ்சு போகும். அதுக்காக வேண்டி நம்ம கிறிஸ்தவத்தை இழக்க போகிறோம். நிச்சயமாக இருக்கும் நாவல் கத்தோலிக்க குருவானி இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வரமாட்டது கேட்ட சொல்லுவாங்க. நல்ல பிரமாணிகம் உள்ள பெயின்ஃபுல் கேத்தலிக் கிறிஸ்ட் 47 வருஷமாக குருவானி எந்த மாற்றமும் கிடையாது. வெளியெல்லாம் கிளாஸ் நடத்த போகும் பெரிய சிலுவை போட்டு தான் போகும். வேந்த கேட்டது அது ஆதிபராசக்தி மாநாட்டில் பேச கூப்பிட்டாங்க, பெரிய சிலுவை போட்டாங்க. பிரம்மகுமாரிக மாநாட்டில் பேச கூப்பிட்டாங்க, பெரிய சிலுவை போட்டு தான் போயிட்டு கோத்தங்கோட்டில் சாந்திகிரி ஆசிரியர்கள் பேசுறது கூட்டாங்க. ஒரு ஓய்வு முறை கிடையாது, எல்லாம் கத்தோலிக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தில் போகும்போது எல்லாரும் ஒருங்கிணைந்து போகிறாங்க. குமரி இமயமலை இமயமலை அந்த பச்சை விளையாடுகள் குமரி இமயமலை இடத்துல எல்லாம் இந்தியாவும் முக்கியமான ஒரு ஒரு ஓய்வு முறையும் கிடையாது. கிறிஸ்தவன் தெளிவாக ஒளி முறையாக ஆனால் நம்முடைய பரிமாற்றம் அந்த மருந்தினை பண்ணுறது அவங்களோட வைக்கப்பட்டு போகிற படங்கள் ஒரு கொஞ்சம் நினைவு திருப்தி அறிவாராங்க. எதுக்கு உதாரணத்துக்கு 10-ஆம் தேதிக்கு ஒரு பரிசமய உரையாடல் நடத்துகிறோம் அப்படின்னு பேசுகிறோம், இப்படி வந்திருக்காங்க. இப்படி நமக்கு நிறைய வாய்ப்புகள் ஆண்டர் கொடுத்துருக்கிறார். என்ன செய்யணும், நம்முடைய பாஸ்டர் மெசேஜ் பணி நற்செய்தி பணிங்கிறத ஒரு குறுகிய எழுதிகளை கொண்டு போகாமல் உலகெல்லாம் நற்றி அறியுங்க. நற்செய்தி எது, ஏழைகளுக்கு நச்சு விடுதலை, சுனைப்பட்டவர் விடுதலை, நோய்களுக்கு குணம் பேய்களுக்கு விடுதலை. இந்த பிளவுபட்ட நிலை எல்லாம் ஒருங்குபடுத்தக்கூடியது எல்லாம் உண்டாயிருப்பானே சொல்லிய ஜெபத்து கேட்டவார் வாழ்க்கையான. இதனால் நம்ம மதத்தை மையமாக வைத்து பார்க்கறது தான் பிரச்சனை.
இயேசு ஒரு குரு, எல்லாருக்கும் குரு, சத்குரு, ஜெகத்குரு. அவர் மதத்து தலைவரே கிடையாது. பைபிளில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு இடத்துல கூட மதத்தலைவராக காட்டப்படுது. அன்பு செய்கிற மக்களுடைய இயக்கத்தின் தலைவராக, அன்பு செய்கிற மக்களுடைய இயக்கத்தின் தலைவர் அவர் இயேசுனாரு. சரியாக நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா மதத்துக்கு தொடர்பு மதவாதிகளை கண்டிக்கிறவர் ரொம்ப மோசமாக இருக்கிறார், அயோக்கியாக இருக்கிறார். அதனால் ஒரு மத அடிப்படையில் போகாமல் நற்செய்தி என்கிறத மனித அடிப்படையில், மனிதநேய அடிப்படையில் செஞ்சு செயல்படுவது நம்ம இன்னும் வாய்ப்பாக்கலாம். இப்படி இந்த பரிசிரமத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு நவம்பர் 1ஆம் தேதி மத்தியானத்துக்கு பிறகு ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு பல்சமயமாக குமரி மாவட்டம் கருவிய பல்சமய மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. குமரி மாவட்டம் கருவியில் நோட்டு வச்சுக்கள் வாய்ப்பு நீங்கள் போங்க, உங்களை மக்களை அழைச்சிட்டு போங்க. இதெல்லாம் நம்ம பங்கு கொள்றதுக்கு பொருத்தமாக இருக்கலாம். பல்சமய மது கிறிஸ்தவம் இல்லாத மக்களோடு நமக்குள்ள உறவுகளை ஏற்படுத்துவது ஆர்வம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடிய முயற்சி, ஒருங்கிணைக்கான முயற்சி, மற்ற கிறிஸ்தவரெல்லாம் மக்களோடு நம்ம இணைஞ்சு போகிறதுக்கான ஒரு முயற்சி. வெரி குட். சொல்லி ஒரு பாடலாக பாடுறாரு, பாடிக்கிட்டோம். தேட வைத்தான் என்னை தேடினார் கண்டதும், ஆட வைத்தான் புகழ் பாட வைத்தான் தெய்வம் தேட வைத்தான் புகழ் பாட வைத்தான் தெய்வீக ஜோதியான் தேமொழி பேசினான் ஒய்வதற்காகவே உயர் நரி ஓதினான் தெய்வீக ஜோதியான் தேமொழி பேசினான் ஒய்வதற்காகவே புகழ் பாட வைத்தான் சந்தனம் போலவன் சந்நிதி மணங்கோதே வந்தனை செய்பவர் வாழ்க்கையும் மணங்கோதே சந்தனம் போலவன் சந்நிதி மணங்கோதே வந்தனை செய்பவர் வாழ்க்கையும் மணங்கோதே தேட வைத்தான் என்னை தேடினார் கண்டதும் ஆட வைத்தான் புகழ் பாட வைத்தான் சித்தரின் சீர சீரே சில ஜனாகிறான் பக்தரின் மனதீரே பழச்சுவையாகினான் சித்தரின் சிரசிரே சில ஜனாகினான் பக்தரின் மனதீரே பழச்சுவையாகினான் தேட வைத்தான் என்னை தேடினான் கண்டதும் ஆட வைத்தான் புகழ் பாட வைத்தான் தெய்வம் தேட வைத்தான் என்னை தேடினான் கண்டதும் ஆட வைத்தான் புகழ் பாட வைத்தான் தந்தை மகன் பூஜாமியார் ஆமென்.